ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆ என் பிரித்தீப் சேது இது வரைக்கும் பிரித்தீப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது இப்போது வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கேரளாவில் வந்து ஒரு குழந்தை என்ன பண்ணது அப்படிங்கிறத பார்க்கலாம் க பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தை டென்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்குது மலப்புரம் அப்படிங்கிற மாவட்டத்தில் ஒரு ஒரு சின்ன கிராமம் அதில் படிக்கிற குழந்த இதில் வந்து என்ன என்ன ஆச்சுன்னு சொன்னால் அந்த ஸ்கூலெல்லாம் மூடி இருக்கிறதுனால எல்லோரும் என்ன செய்கிறாங்க ஆன்லைனில் வந்து பாடம் நடத்துகிறாங்க பாடம் நடத்துனதுக்கப்புறமா ஜூலையில் வந்து பரீட்சை நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது இதில் வந்து ஏழைப்பட்ட மாணவர்கள் வீட்டில் டிவி கிடையாது ஆண்ட்ராய்டு மொபைல் கிடையாது சிஸ்டம் கிடையாது எதுவுமே கிடையாது எப்படி நம்ம இருந்து ஆன்லைனில் வந்து நம்ம பாடம் படிக்க போகிறோங்கிற ஒரு மன மனவளைச்சலில் நிறைய கிராமத்தில் இருக்கிற ஏழை ஏழைப்பட்ட குழந்தைங்க மாணவனும் சரி மாணவியும் சரி அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க இதை வந்து அரசாங்கம் என்ன நினைக்கிது என்ன அந்த ஸ்கூல் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதே சமயத்தில் ஏழைப்பட்டவங்க வந்து அந்த குழந்தைங்க வந்து என்ன செய்யறதுன்னா அவங்க அப்பாட்ட அப்பா அப்பா ஆன்லைனில் பாடம் நடத்துகிறாங்கப்பா அப்படிங்கும்போது அந்த அந்த விவரம் தெரியாத விவசாய குடும்பத்தில் இருக்கிற தாய்க்கோ தந்தைக்கோ அதனுடைய விஷயங்கள் புரியறதில்ல அவங்க என்ன சொல்கிறாங்க இரும்மா பொறுமா நம்ம நான் வந்து உனக்கு மொபைல் வாங்கித் தரேன் சிஸ்டத்துக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க அதை வந்து அந்த குழந்தைங்க வந்து அந்த படிக்கணுமேங்கிற ஒரு ஆர்வத்தில் சில குழந்தைங்க வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆக ஆளாயிடுறாங்க அப்படி இருக்கும்போது தான் அந்த கேரளாவில் அந்த குழந்தை வந்து அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா கொஞ்சம் பொறுமா நான் வேறு ஏற்பாடு கூட பண்ணுறேன் கூட படிக்கிற குழந்தைங்க கொஞ்சம் வசதியானவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாட்ட போய் நான் கெஞ்சி கூத்தாடி கேட்குறேன் கேட்டு வந்து ஒன்றை வந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் நீ போய் அந்த பாடங்களை படிச்சுக்கோம்மா எல்லாம் சொல்லியிருக்கிறாரு ஆனால் அந்த குழந்தை வந்து அதுக்கு வந்து அது வந்து ஒத்துக்கல அடுத்த வீட்டில் போய் நம்ம எப்படி படிக்க முடியும் அது சரியாக வருமா அவங்க வீட்டில் ஒத்துக்குவாங்களா என்ன அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலில் அது இருந்திருக்குது அந்த பெண் குழந்தை அது நல்லா படிக்கக்கூடிய ஒரு குழந்தை அதனால் என்ன செஞ்சதுன்னா அவங்க அப்பா பொறுமையாக இருமா இருமான்னு எல்லாம் சொல்கிறாரு ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அந்த அந்த பக்குவம் வரலை ஏன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்த இன்னும் பதினாலு பதினஞ்சு வயசு குழந்தைக்கு வந்து என்ன ஆகும்னா எல்லோரும் படிக்கிறாங்களே நம்ம வந்து இவ்வளோ நல்லா படிக்கிறவங்க நம்மளால் படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் போச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி ஆன்லைனில் நம்ம பாடம் படிக்கிறது நம்ம வீட்டில் உண்டான வசதியே இல்லையே எப்படி படித்து நம்ம பறித்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனக்கஷ்டத்தில் என்ன செஞ்சது யாரும் வீட்டில் இல்லாத நேரம் வெளியில் கிரவுண்டுக்கு போயிட்டு மேலே வந்து ஒரு மன்னனையோ இதையோ ஒன்று ஊற்றி கொளுத்திக்கிட்டு இறந்து போச்சு அது வந்து மனசு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது ஒரு படிக்கிற குழந்தைக்கு வந்து கவர்மெண்டில் ஆன்லைனில் நம்ம பாடம் நடத்துகிற அளவுக்கு நம்ம ஊரில் உள்ள பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு உண்டான தகுதியில் இருக்கிறாங்களா எத்தனை பேருக்கா ஆன் ஆன்லைனில் பாடம் எடுத்தால் அதில் எத்தனை பேர் நூறு பேர் ஸ்டூடண்ட் இருந்தால் அதில் எத்தனை பேர் அதில் படிப்பாங்க மிஞ்சி போனால் பத்து பேர் படித்தா அதிகம் மேதி தொண்ணூறு பேர் என்ன செய்வாங்க எப்படி பாடம் படிப்பாங்க அப்படிங்கிறத சிந்திக்கணும் இந்த கவர்மெண்ட் வந்து சிந்திக்குதான்னா சிந்திக்கிற மாதிரி தெரியல பாடம் நடத்துறதுல தான் குறியா இருக்கிறாங்களே தவிர அது வந்து ம மக்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் அதுவும் ஏழை குடும்பத்தில் வந்து அதுக்கு சாத்தியமாக அவங்களால் அது செய்ய முடியுமா குழந்தைங்களுக்கு ஆன்லைனில் பாடம் எடுத்தால் அந்த குழந்தைங்க போய் படிக்குமா படிக்கிறதுக்கு உண்டான வசதி இருக்கா வாய்ப்பு இருக்குதா அவங்களால அதை வந்து கண்டினியூ பண்ண முடியுமா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல ஏதோ ஏனோ ஏனோ தானோன்ட்டு நானும் பாடம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க இந்த கல்வித்துறை வந்து இது போல் ஆன்லைனில் நம்ம பாடம் நடக்கும் ஸ்கூலெல்லாம் இப்போ கொரோனாவால் மூடி கிடக்குது அதுக்காக கல்வியை நம்ம விட்டுற முடியாது அதனால் நாங்கள் ஆன்லைனில் பாடம் நடத்துகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பெரிய பெரிய க ஸ்கூலில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு சிபிஎஸ்சி ஸ்கூலெல்லாம் இருக்குது அதெல்லாம் வசதியானவங்க படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இது சாத்தியம்தான் ஆனால் சில அதுலேயே அதே ஸ்கூல்ல கூட சில பேர் என்ன செய்கிறாங்க நம்ம நம்ம தான் படிக்கல நம்ம குழந்தைங்களாவது நல்லா படிக்கட்டும் அப்படிங்கிறதுனால கடன் உடனே வாங்கி நகையை நிலத்தையெல்லாம் அடகு வச்சு குழந்தைங்கள படிக்க வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஆன்லைனில் படிக்கணுங்கும்போது அந்த குழந்தைங்களும் புரிஞ்சுக்கிறது இல்லை அது புரிஞ்சுக்கிறது இல்லைன்னா அதுக்கு வந்து ஒரு ஆர்வம் எல்லோரும் படிக்கிறாங்க நம்மளால முடியலையே நம்ம வாழ்க்கையில் தோற்று போயிடுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுறதுனால என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த குழந்தை வந்து என்ன செஞ்சதுன்னா தற்கொலை பண்ணிக்குச்சு இதை கேட்கும்போது நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது ஆன்லைனில் பாடம் நடத்துகிறது முக்கியமாக இருக்கலாம் ஆனால் ஒரு குழந்தையோட உயிர் போயிடுச்சே இது மாதிரின்னா எத்தனை நடக்குங்கிறது தெரியல பிள்ளைகள் வந்து படிக்கணுங்கிற ஆர்வத்தில் இருக்கிற குழந்தைங்க வந்து எப்படி அவங்க முன்னுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க அவங்கள வந்து ஒரு வருஷம் போனாலும் பரவாயில்ல அடுத்த வருஷம் படிச்சுக்கலாங்கள மாதிரி அந்த குழந்தை நினச்சிருக்கலாம் ஆனால் அது எப்படி எல்லாரும் ஒன்றா ஒரு குடும்பம் ஒரே கிளாஸில் படிக்கும்போது எல்லாரும் ஆன்லைனில் பாடம் படிக்கிறாங்க நம்மளால முடியலேன்னு சொல்லிட்டு ஒரு இருபது முப்பது சதவீதம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு மன தான் இருக்கிறாங்க இதை வந்து கவர்மெண்ட் வந்து பரிசீலனை பண்ணணும் இதை எப்படி செய்யலாமா இது வந்து அவங்களுக்கு செய்ய முடியுமா அவங்களால் ஏழை தொழிலாளிகளோட குழந்தைங்க வந்து ஆன்லைனில் படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருக்குதா அதை இல்லை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சிந்தித்தால் தான் இந்த மாதிரி ஒரு தற்கொலையை வந்து தடுக்க முடியும் இதை எங்கே கொண்டு போய் விடுதுங்கிறது தெரியல கல்வித்துறை தான் இதை கவர்மெண்ட்டும் க அதில் இருக்கிற கல்வித்துறையும் சேர்ந்து தான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்